ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். மார்க்கெட் பார்த்துட்டே இருக்கிறீங்களா? மார்க்கெட்லாம் அப்படி ஏறிக்கிட்டே இருக்குது, அப்புறம் இறங்கிகிட்டே இருக்குது, திரும்ப ஏறிகிட்டே இருக்குது. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு பல்ஸ் காமிச்சது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த ஃபார்மா ஸ்டாக்ஸ் வந்து நல்லா மேலே ஏறிட்டு போச்சு. ஃபார்மா ஸ்டாக்ஸ் மேலே ஏறிட்டு போகிறதுங்கிறது வந்து டெம்பரரியாக இப்போ இருக்கக்கூடிய இந்த ஃபினாமினன், இந்த COVID-19 அந்த அதுக்கான மருந்து கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கு பிஸ்னஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. பட் இன் ஜென்ரல் நான் எப்போவுமே சொன்ன மாதிரி இந்த ஃபார்மா ஸ்டாக்ஸ் வந்து இந்த 2020 வந்து ப்ரிடாமினாக மேலே போயிட்டே இருக்கும், அது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான வாய்ப்பாக இருக்கும். ஆனால் இந்த மார்க்கெட் வந்து எப்படி போகுது, ஃபண்டமெண்டலாக போகுதா இல்லை வந்து டெக்னிக்கலாக போகுதா இல்லை நியூஸ் பேஸ்டாக போகுதா இல்லை வேறு ஏதாவது இருக்கான்னு பார்த்தா வேறு ஏதோ இந்த மார்க்கெட்டுக்குள்ளார இருக்குது. எப்போதுமே மார்க்கெட்டுக்கு வெளியே ஒன்று இருக்கும், அதாவது இந்த உள்ளே வெளியே, நம்ம பார்த்திபன் பண்ணுவார்ல உள்ளே வெளியே அப்படிங்கிற மாதிரி, இந்த மார்க்கெட்டுக்கு உள்ளே இருப்பவர்கள் யாருன்னு பார்த்தா ஆப்ரேட் பண்ணக்கூடியவங்க, பங்குகளை செயற்கையை மேலே ஏற்றி விடுறவங்க, ஷார்ட் செல் பண்ணுறவங்க, அப்படியே வந்து கைட் ஆஃப் ட்ரேட், கைட்ன பட்டம் கைட் ஆஃப் ட்ரேட் சொல்லுவாங்க, அப்படியே கைமாற்றி விட்டு மேலே கொண்டு போயிட்டே இருப்பாங்க. இது ஈக்குவிட்டியில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எப்படின்னா ஒரு ஸ்டாக், ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் வந்து ஒன்றுக்குமே தெரியாத ஸ்டாக்காக இருக்கும். அந்த கம்பெனியை போய் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் ஆப்ரேஷன்ஸே இருக்காது, சும்மா அந்த பில்டிங் பண்ணிருக்கும் அந்த மாதிரியான ஸ்டாக்காக இருக்கும். அந்த ஸ்டாக்கை வந்து ஒருத்தர் வாங்குவார், ஒரு ஆப்ரேட்டர் வாங்குவார், வாங்கிட்டு அவரோட ஃப்ரெண்டுகிட்ட விற்பார். இது த்ரூ இந்த டிமேட் அக்கௌண்ட் படி த்ரூ டெர்மினல் தான் போக முடியும், ஆன்லைனில் தான் ட்ரேடிங் பண்ணுவாங்க. அவர் பல்காக வாங்கி பல்காக அவர் ப்ரைஸ் கூட வச்சுப்பார், அதை அவருடைய ஃப்ரெண்டு வாங்குவார். அதை என்ன செய்வார், அவர் வாங்கி இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட விற்பார், இன்னொருத்தர் விற்பார். இப்படியே ஒரு 10 பேர்கிட்ட கைமாறி வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கோட விலை என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே ஏறி ஒரு 300, 400, 500, 600 ரூபாய்க்கு போகும். அல்லது ஒரு 10 ரூபாய் கூடிய ஸ்டாக் வந்து திடீர்னு வந்து 100 ரூபாய்க்கிட்ட போயிடும். அப்போ என்னென்னா இதை பார்க்குற மற்ற எல்லோரும் நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோ எஸ்டீம் பீப்புள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, கொஞ்சம் பேர் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுடைய பழக்கமே என்ன அப்படின்னா இந்த செல்ஃபி எடுப்பாங்க, பார்த்தீங்க முன்னெல்லாம் போய் ஆட்டோகிராஃப் வாங்குவாங்க, யாராவது ஒரு விஐபி ஒரு செலிபிரிட்டி இருந்தாங்க கூட நின்று ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறது, அதில் வந்து ஒரு ஆத்மார்த்தம் திருப்தி எங்களுக்கு கிடைக்கும், அவங்கள மாதிரி புகழ் எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதே போல தான் மார்க்கெட்டில் என்ன செய்வாங்க அப்படின்னு, யாராவது ஒரு பெரிய ட்ரேடர் இருக்காங்க இல்லை வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் மேலே போயிட்டுருக்கு அப்படின்னா, இது யாரோ வாங்குறேன்னு நினச்சிக்கிட்டு இவங்கள போய் அதை வாங்கிட்டா நானும் அவரை மாதிரியே பண்ணுறேன், நானும் அவரை மாதிரியே ஒரு பெரிய ட்ரேடர் ஆக போகிறேன், ஒரு பெரிய ஆப்ரேட் ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நினப்பில் சில பேர் உள்ளே போவாங்க. ஆனால் வெளியே வர முடியாது, எப்போ எக்ஸிட் ஆகணுங்கிற அவங்க தெரியும். ஏன்னா இதில் இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே வந்து இந்த உள்ளே இந்த வேலைகள் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு சிண்டிகேட்டாக வச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ளாரே ரோல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. டக்குன்னு ஒரு நாள் போட்டு உடச்சிட்டு அந்த ஸ்டாக்கை விட்டு வேறு ஸ்டாக் போயிடுவாங்க. அந்த ஸ்டாக்கை விட்டு அவங்க வெளியே போகிறதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இல்லை ஈவன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கிக்கோங்க பிரமாதமாக இருக்கும் அப்படி இப்படின்னு இந்த நார்த் இந்தியாவிலேருந்து எஸ்எம்எஸ் வந்துட்டுருக்கோம். பர்டிகுலர் எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா இந்தூர்லேருந்து வரும், இந்தூர் அப்படிங்கிற ஊர்லேருந்து மத்திய பிரதேசம் எஸ்எம்எஸ் வந்துக்கிட்டே இருக்கும், அது எல்லாமே ஃபேக். இது இந்த மார்க்கெட்டில் உள்ளே உள்ளே விளையாடுறவங்க. இதே மாதிரி மார்க்கெட்டில் வெளியே விளையாடுற குரூப் ஒன்று இருக்குது, வெளியே விளையாடுற குரூப் ஒன்று இருக்குது. அது என்ன வெளியே விளையாடுற குரூப்புன்னு கேட்டால், இவங்க வந்து டிமேட் அக்கௌண்ட்டே வச்சுக்க மாட்டாங்க, எந்த டிரான்சாக்ஷனுமே வந்து லீகலாக முறையாக இருக்காது, இவங்களுக்கு வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டே இருக்காது. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இவங்க வந்து ஒரு ஷேடோ மாதிரி இருப்பாங்க, அவங்க வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, மார்க்கெட் வெளியே தான் இருப்பாங்க, மார்க்கெட் வெளியே இருப்பாங்க. மொத்தமாக இது எல்லாமே வந்து கேஷ் செட்டில்டாக தான் இருக்குது, லைக் ஓடிசி மாதிரி, ஓவர் த ட்ரேட் கவுண்டர் மாதிரி, பழைய காலத்து ஓடிசி மாதிரி. ஓடிசி கூட கொஞ்சம் ஒரு நியாய தர்மங்கள்லாம் பார்ப்பாங்க அப்படி, இது வந்து இப்படி கிடையாது, ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஷேடோ வேல்டு, ஒரு நிழல் உலகம் மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து ஸ்டாக்கை தான் ட்ரேட் பண்ணுவாங்க, ஈக்குவிட்டி பண்ணுவாங்க, கமோடிட்டி பண்ணுவாங்க, பர்டிகுலர் அக்ரியில் பண்ணுவாங்க, அப்புறம் டெரிவேட்டிவ்ஸில் வந்து நிஃப்டியில் பண்ணுவாங்க, பேங்க் நிஃப்டி பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இதில் வந்து பணத்தை போட்டுட்டு வார வாரம் செட்டில் பண்ணுவாங்க, வீக்லி கான்ட்ராக்ட் மாதிரி வார வாரம் செட்டில் பண்ணி முடிச்சிருவாங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கை வந்து யாராவது வாங்கணும் அப்படின்னா எந்த லீகல் அக்ரிமெண்ட்டுமே இருக்காது, எந்த டிமேட் அக்கௌண்ட்டும் இருக்காது, எந்த பேங்க் டிரான்சாக்ஷனும் இருக்காது, கம்ப்ளீட் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கேஷ் தான். கேஷ் கொடுத்து ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது வந்து பெரிய அளவில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பெரிய அளவில் எந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ரூபாய் வால்யூம் ஆஃப் மணி திங்க் பண்ணி பாருங்கள், இமேஜின் பண்ணி பாருங்கள், அவ்வளோ பணத்தை கையில் எடுக்க முடியுமான்னு பாருங்கள், ஒரு ரூமில் பார்க்க முடியுமான்னு பாருங்கள். 3 லட்சம் கோடி ரூபாய், 1 கோடி ரூபாயே எவ்வளோ பெருசு இருக்கோ அது மாதிரி 1 லட்சம் கோடி ரூபாய் எவ்வளோ பெருசு இருக்கோ, இது 3 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு டிரான்சாக்ஷன் டெய்லி பண்ணுறாங்க. ஸோ இதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தா, அவங்களுக்கு அந்த டேக்ஸ் எதுவுமே கிடையாது,
டேக்ஸ் எதுவுமே பண்ண மாட்டாங்க, டேக்ஸ் எதுவும் இல்லாமல் இந்த ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது இது வந்து யாராலையும் ஒன்றுமே கட்டுப்படுத்தவே முடியல. இவங்க வந்து ஒரு லீகலாக வந்து ஒரு போலீஸோ மற்றவங்களோ வந்து யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னு பார்த்தா இது இவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே அதிகாரம் யார்ட்டுக்குன்னு செபிகிட்ட மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்குது. பட் செபி வந்து இதை இதுவரைக்கும் பெருசாக அவங்க கேர் எடுத்து இதை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தெரியல, லூஸில் விட்ட மாதிரி தான் இருக்குது. இப்போ என்னென்னு பார்த்தா மார்க்கெட்டுக்கு உள்ளே மார்க்கெட்டுக்கு வெளியே இந்த ரெண்டு குரூப் இந்த மாதிரி ரெண்டு ஸ்ட்ரீம் ஆஃப் ட்ரேடர்ஸ் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் இந்த கரோனா வைரஸ் டைமில் வந்து எந்த ஏர்னிங்ஸுமே எதுவும் கிடையாது, எந்த ஆப்ரேஷன்ஸ் இங்கே எந்த கம்பெனிலையுமே கிடையாது. ஆனாலுமே வந்து நிஃப்டி மேலே போகுது கீழே வருது, ஸ்டாக்ஸ் ப்ரைஸ் மேலே போகுது கீழே வருது. அந்த இண்டஸ்இன்ட் பேங்க்லாம் பார்த்திங்கன்னா படு ஒரு திராபியான லெவலுக்கு போயிடுச்சு. ஆனால் அதெல்லாம் கடக்கடக்கு மேலே ஏறிட்டே போகுது. எஸ் பேங்க்கு அது திரும்ப மேலே ஏறிட்டே போச்சு. இப்போ இதெல்லாம் பார்த்தா இந்த மாதிரி இந்த வெளியே ட்ரேட் பண்ணுறாங்கல்ல, அந்த நிழல் உலகத்தில் பண்ணுறாங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்து வீட்டை விட்டு வெளியே வராமல் இந்த கர்ஃப்யூ போட்டதுனால அவங்களால போய் பணத்தை கொடுத்தோ இல்லை உட்காந்து அழுத்தோ இது பண்ண முடியல. இது வந்து ஃபோன்லேயோ இல்லை இதுலேயோ ஆன்லைனில் பண்ண முடியாது, மாட்டிக்குவாங்க. இவங்க இதுவும் தனியாக இது பண்ணிட்டுருக்காங்க. இவங்கெல்லாம் இந்த ஆப்ரேஷன்ஸை குறைச்சிட்டாங்க. அப்போ இதில் இந்த மாதிரி வெளியே ட்ரேட் பண்ணக்கூடியவங்கள ஒரு சில பேர் வந்து மார்க்கெட்டில் உள்ளே வந்து ட்ரேட் பண்ணக்கூடிய இதுக்கு வந்துட்டாங்களோ, இப்போ அவங்களோட கை உள்ளே வந்திருக்குதோ, ஏற்கனவே உள்ளே ட்ரேட் பண்ணுறவங்க ஆப்ரேட் பண்ணுறவங்க இருக்காங்க அவங்களோட இவங்க இன்னும் இந்த கை கொஞ்சம் கூடுதலாக சேர்ந்துருக்கோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் ஏற்படுறது இயல்பு தான். அதனால தான் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஏன்னா எங்கேயுமே எந்த கம்பெனிலையுமே ஏர்னிங்ஸ் இல்லாமல் எல்லாமே லாக்டவுனில் இருக்குது. லாக்டவுனில் இருக்கும்போது இறங்குற மார்க்கெட் இறங்கிட்டே தானே வரணும், எப்படி திரும்ப பைபேக் பண்ணி ஏறும்? யாராவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். யாராச்சும் இந்த சமயத்தில் யாராச்சும் மார்க்கெட் நல்லா இருக்குன்ட்டு பணத்தை உள்ளே போடுவாங்களா? ரீட்டைல் ஆளுங்க போட மாட்டாங்க, கார்ப்பரேட் ஆளுங்களும் போட, ஏன்னா சட்டத்திட்டங்கள் இருக்குது போட மாட்டாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் வந்து யோசிப்பாங்க. அப்படி இருக்கும்போது மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆகுதுன்னு சொன்னோம்னா இட்ஸ் நாட் அ பவுன்ஸ் பேக், சம்திங் ஹேப்பன் சம்வேர், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு பொசிஷனை வந்து எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மாட்டிக்கிற மாதிரி போய் அதுதான் அடிக்கடி சொல்கிறேன். லாங் எடுக்க வேண்டாம், அது லாங் டைம் பொசிஷன் எடுக்க வேண்டாம், அதாவது ஓவர் தி வீக் எடுக்க வேண்டாம், பிடிஎஸ்டி கூட பண்ண வேண்டாம். அந்த மொமெண்ட்டில் உள்ளே போயிட்டு வெளியே வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த மினி ட்ரேடிங் மட்டும் பண்ணக்கூடிய மார்க்கெட்டாக தான் இப்படி இப்போ இருக்குது. அதனால தான் நம்ம வந்து இந்த மினி ட்ரேடிங்கை பற்றி ஒரு ஃபோர் ட்ரிக்ஸ் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் வந்து கொண்டு வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு நிறைய பேர் படிச்சுட்ருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது. அது வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாலே லெசன் தான், நாலே ட்ரிக் தான், அருமையான கோர்ஸ் அது. இப்போ உள்ள மார்க்கெட்டுக்கு அருமையாக சூட்டபிளாக கூடிய கோர்ஸ் அது. ஏன்னா இந்த எந்த எத்திக்ஸ்க்குமே கட்டுப்படாத ஒரு மார்க்கெட்டாக இருக்குது. ஒரு நிமிஷத்தில் உள்ளே போயிட்டு வெளியே வந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி பண்ணால் மட்டும்தான் இந்த மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்க முடியும், பணத்தை அதிகமாகவே சம்பாதிக்க முடியும். தொடர்ந்து இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கான அப்டேட்ஸை நான் கொடுத்துட்டே வரேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்களும் புதுசாக வந்தவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அப்டேட்ஸ் வர மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை பற்றி சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக், இன்ஸ்டா, வாட்ஸ்அப்பில் எழுதி விடுங்க. நீங்கள் எங்கெல்லாம் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறீங்களோ அந்த குரூப்பிலலாம் இந்த வீடியோவை அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. தேங்க் யூ வெரி மச். நான் உங்கள் விஜய். எதிர்காலத்தில் மதுரையின் ஐடி கார்டராக வரவிருக்கும் ஊமச்சிக்குளம் பகுதியில் இந்த படத்தில் காணும் வீடு விற்பனைக்கு உள்ளது. ஊமச்சிக்குளம் என்பது மாட்டுத்தாவணியிலிருந்து மிக அருகில் இருக்கிறது. அதன் பக்கத்தில் பார்த்தால் யாதவ பெண்கள் கல்லூரி, யாதவ ஆண்கள் கல்லூரி, விகாசா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், அமெரிக்கன் கல்லூரியின் புதிய கேம்பஸ் ஆகியவை இருக்கின்றன. இந்த பகுதியில் தண்ணீர் வசதி மிக எளிதாக கிடைக்கும். போர் போட்டால் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பகுதியாக இந்த விளங்குகிறதால் இந்த ஊமச்சிக்குளம் என்பது மிகவும் வரவேற்புக்குரிய ஏரியாவாக இப்போது மாறி வருகிறது. இந்த பகுதியில் பிளாட்டுகள் ஏறக்குறைய விட்டு தீர்ந்துவிட்டன. ஊமச்சிக்குளம் பகுதியில் ஊமச்சிக்குளம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து நடந்து செல்லும் தூரத்தில் இந்த வீடு இருக்கிறது. கட்டி 5 வருடமான இந்த வீடு விற்பனைக்கு தயாராக இருக்கிறது. இந்த வீட்டை வாங்க விரும்புவோர் இந்த படத்தில் காணப்படும் எண்ணில் வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொள்ளலாம். வீட்டை நேரில் பார்க்க விரும்புவோர் வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் செய்து கொண்டு வீட்டை பார்வையிடலாம். இந்த வீடு விரைவில் விட்டு தீர்வதற்குள் உடனே முந்திக் கொள்ளுங்கள். நமக்காக தான் மருத்துவர்களும் அரசு அதிகாரிகளும் துப்புரவு தூய்மை பணியாளர்களும் தங்களோட உயிரை பணைய வச்சு நம்மளுக்காக வெளியில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நமக்காக அவங்க வெளியில் இருக்காங்க, அவங்களுக்காக நாம வீட்டில் சுகாதாரமா இருக்கலாமே.